பாப்பா உனக்கு பண்ணதுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா எங்க மேடம் வரதுக்குள்ள நீ இங்க இருக்க கூடாது. கிளம்பு ப்ளீஸ் சார். போயா சார், சும்மா இங்க சத்தம் போடாதீங்க, பேஷண்ட்க்கு டிஸ்டர்ப் ஆகும், போங்க அந்த பக்கம். சாரி சிஸ்டர். யோ, தயவு செய்து இங்க இருந்து கிளம்பியா, போயா. ஒரு சின்ன குழந்தை இங்க ஆக்சிடென்ட் கேஸ்னு. சரி, ஓகே. டாக்டர், பொண்ணு நீங்க தான் நிலாவோட அம்மாவா? டாக்டர். ஆமா டாக்டர். நிலாவுக்கு என்னாச்சு, அவ எப்படி இருக்கா? இனி பயப்பட தேவையில்ல, நல்லா இருக்கா. தலையில அடிபட்டு ரத்தம் நிறைய போயிருந்தது, ரத்தம் கொடுத்துருக்கோம், இப்போ ஓகே தான். அடிபட்ட இடத்துல லேசா தையல் போட்டிருக்கோம். என் பேத்திய நாங்க பாக்கலாமா டாக்டர்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவ கண்ணு முழிச்சிடட்டும், அப்புறம் போய் பார்க்கலாம். சரிங்க சரிங்க டாக்டர். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. டேய், கை இறக்குடா. பண்றதுல பட்டு பண்ணிப்பா கேக்குற. என் பேத்திக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு உன்னை தொலைச்சிருப்பேன். உங்களை நம்பி தானே நான் அவளை அனுப்பி வச்சேன். பாப்பா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, நான் பணத்தை கொடுத்துட்டு திரும்பறதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு மேடம். ஒரு செகண்ட்ல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு மேடம். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஆசைய பேத்தி கழுத்துல போட்டு தங்கம், அது இப்போ அது உசுருக்கே எமனா வந்து முடிய பார்த்திருக்கேன். கடவுளே, நான் என்ன செய்வேன்? நிறைய ரத்தம் போச்சா, அழுதாலா? அப்பவே மயங்கிடுச்சு மேடம். ஐயோ. அம்மா, நீங்க மட்டும் எப்படி ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்தீங்க? பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு, அவரு ஹெல்ப் பண்ணாரு மேடம். அம்மா, அவர் எங்க? இப்பதான் போனாருங்க ஐயா. மேடம், பாப்பா கண் முழிச்சிட்டாங்க, நீங்க உள்ள போய் பாருங்க. நிலா, 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 என்னாச்சுமா? நிலா, செல்லோ, நிலா. என்னாச்சுமா? நான் கூப்பிடும் போது நீ என் கூட வந்திருக்கலா விது. இப்ப பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நீ ஏன் என்ன தேடி வந்துட்ட? என்ன மன்னிச்சிருடா, உன்னை விட எனக்கு வேலை பெருசா போச்சு. எல்லாம் என் தப்புதான், நான் வந்திருக்கணும். பரவாயில்ல வித்து. இல்லாமா
அம்மா ரொம்ப அழுதாங்களா தாத்தா? அழாம எப்படிமா இருப்பா? அவளுக்கு நீதானே எல்லாமே. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? ஒரு நிமிஷம் அவ உசிரே போன மாதிரி இருந்துச்சு. சாரி வித்து, நான் உன்னை அழ வச்சிட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாத, அம்மா தான் சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்ல வித்து, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். ஐஸ்கிரீம் சாப்பிடுற மூட்ல சுத்தி என்ன நடக்குதுன்னே கவனிக்கல. திருட்டு பயிலுவ, பச்சை பிள்ளை கூட பார்க்காம செயின் எடுத்திருக்கானுங்க. அவனுக்கு மட்டும் என் கையில கிடைச்சானுங்க, பலி போட்டுருவேன். ரொம்ப வலிச்சதா? நான் தான் அப்பவே மயங்கிட்டனே, இப்பதான் கண்ணு முழிச்ச, வழியே தெரியல. நிலா, இப்ப எப்படிமா இருக்கு? லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, ஆசையா வாங்கின ஐஸ்கிரீம் ரோட்லயே விழுந்துடுச்சு தாத்தா. பாலு, நிலா பாப்பா, ஒன்னும் இல்ல உனக்கு. இனிமே பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல. நீங்க தான் எனக்கு கட்டு போட்டீங்களா? ஆமா. கட்டு ரொம்ப பெருசா இருக்கே, எப்படியே நான் எப்படி ஸ்கூலுக்கு போறது? எல்லாரும் என்ன பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. உன்னை யாரு ஸ்கூல் போ சொன்னா? இன்னும் ஒரு வாரத்துக்கு நோ ஸ்கூல். நீ லீவ்ல வீட்ல இருக்கணும், கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். வீட்லயா? ஐயோ, அம்மாவும் ஸ்கூலுக்கு போயிருவாங்க, டிவியும் போரு, இந்த தாத்தாவும் போரு. ஸ்கூலுக்கு போகணும். நிலா, நானும் உன் கூட வீட்ல தான் இருப்பேன். நீ ஸ்கூலுக்கு போக வேணாம், கட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் போகலாம். ஓகே. விதுவும் போறதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மருந்தெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க டாக்டர். காயத்துல தண்ணி படக்கூடாது, ஒரு வாரத்துல மேக்ஸிமம் ஆறிடும். அப்பாடா. டாக்டர், வீட்டுக்கு எப்ப கூட்டு போலாம்? ரெண்டு நாள் இங்கேயே பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு. அச்சச்சோ, இங்கேயா? என்னால முடியாதுப்பா, இந்த ஹாஸ்பிடல், இந்த ஸ்மெல், எதுவுமே எனக்கு பிடிக்கல. நான் உடனே வீட்டுக்கு போகணும். விது, வீட்டுக்கு போகலாம். ஹாஸ்பிடல்ல இருக்குறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு என்ன, வெளிய எங்கயாவது கூட்டிட்டு போ. நான் நல்லாதான் இருக்கேன், நான் நடப்பேன். தலையில தானே அடிபட்டிருக்கு, போலா வித்து, ப்ளீஸ் டாக்டர் கிட்ட சொல்லு. டாக்டர், அதான் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்களே, கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கம்ப்ளீட்டா கியூர் ஆற வரைக்கும் நோ ஐஸ்கிரீம். சரி. சஞ்சய் இங்க வந்தானா? இல்ல விஜய், சஞ்சய் இங்க வரலையே. ஓ அப்படியா, வந்தா சொல்லுங்க. தேங்க்யூ. அம்மா, அண்ணன் வந்துருச்சுமா? டேய், எங்கடா போயிருந்த? டேய், எவ்வளவு நேரம்டா அம்மா உன்னை எங்க போனு கேட்டுட்டே இருக்காங்க. சரி,
உள்ள போய் குளிச்சிட்டு வா, சாப்பிடலாம் வா. போய் குளிச்சிட்டு வாடா, குளிச்சிட்டு வா. போ சஞ்சய். சஞ்சய், என்னடா இது அடிபட்டு இருக்கு? சட்டையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. திரும்பவும் குடிச்சிருக்கியா? காலையில தானடா குடிக்க மாட்டேன்னு சொல்லி பாட்டில் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் வெளியில போட்ட. இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாடா நீ. நீ திருந்தவே மாட்டியா? என்னடா நடந்துச்சு? நினைச்ச ஒரு பிஞ்சு குழந்தை என்ன, நீங்க கொண்டு போட்டாலும் பரவாயில்ல. ஏன் பண்றேன், விடவே மாட்டியா? உன்ன பார்த்து இறக்கப்பட்டவளுக்கு இப்படி ஒரு நிலைமைய நீ கொடுத்துட்டியடா. நான் இதுக்கு தாண்டா உன தனியா விட மாட்டேன்னு சொன்னேன், இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. ஒரு குடியால ஏற்கனவே ஒரு உயிர் போய் இந்த குடும்பம் ரெண்டாக நிக்கிறது பத்தாதா? இப்படி நீயும் குடிச்சு குடிச்சு அழியணுமா? ஏண்டா சஞ்சய்? நமக்கே ஒரு ஊசி குத்துனா கூட அதை தாங்கிக்க முடியல. ஐயோ, அந்த குழந்தையால இதெல்லாம் எப்படா தாங்கிக்க முடியும்? எப்படி எப்படி துணிச்சு போயிருப்பா? டேய் போடா, என் கண்ணு முன்னாடி இருக்காது. ஐயோ, என் புள்ளன்னு உன்னை சொல்லி கருத்துக்கு எனக்கு அசிங்கமா இருக்கடா. வித்யா கிட்ட கலாட்டா பண்ணதா போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்துச்சு. நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். அந்த விரக்தியில தான் குடிச்சிருக்கான். இதெல்லாம் ஒரு காரணமாடா? உன் தம்பி செஞ்ச தப்ப நீ நியாயப்படுத்திட்டு இருக்கியா? ஐயோ இல்லம்மா, இவன் செஞ்ச காரியத்துக்கு அவ எப்படிரா இவனை உடனே ஏத்துப்பா? அவ அப்படிதான் பேசுவா. அதுக்காக போய் குடிச்சிட்டு ஒரு குழந்தைய கொல்ல பாத்துருக்காங்கடா. பாவி பாவி பாவி. கையில நம்ம துடிச்சுக்கிட்டு இருந்தா ரத்தத்தால என் சட்டைய நனைஞ்சு போச்சுமா? எனக்கு அவளுக்கு ஒரே ரத்தம் தான், என்னால ரத்தம் கொடுக்க முடியலம்மா. என்னால ஏன் திருந்த முடியல.
நீ உயிரே போனாலும் சரி, நான் குடிக்க மாட்டேம்மா, நான் சத்தியமா குடிக்க மாட்டேம்மா, சத்தியமா குடிக்க மாட்டேம்மா, என்ன நம்புகம்மா, ப்ளீஸ்மா, என்ன நம்புகம்மா, நம்புகம்மா. இப்போ நிலா எப்படி இருக்கா? எனக்கு அவள உடனே பார்க்கணும். சொல்லுடா. இப்ப அவளுக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கம்மா. நாம அவளை பார்க்க முடியாது. அவங்க வீட்டுல என் பேரை சொன்னாலே தப்பாயிடும்மா. சரி, நீ ஒரு போன் பண்ணி பாருடா. எடுக்க மாட்டேங்கிறங்கம்மா. கடவுளே, நிலாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். பேசாதடா, பேசாத. நான் சொல்றது கேட்குமா? கொஞ்ச நேரம் ஹாஸ்பிடல்ல இருக்கவே அவ்வளவு கஷ்டமா இருக்கே. ரொம்ப நாள்லாம் எப்படிதான் அட்மிட் ஆயிருக்காங்களோ. தாத்தா. என்னம்மா? உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், வாங்கிட்டு வர முடியல. அப்ப இன்னொரு நாள் நம்ம சேர்ந்து போய் வாங்கலாம். சரிதா. நிலா, உனக்கு என்ன செய்யணும்னு சொல்ல, நாங்க செய்றோம். நான் செஞ்சா என்ன? அதுக்கு இல்லடா, உனக்கு தலையில அடிபட்டிருக்கு, ட்ரெஸ் எடுக்கணும்ல. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் வலிக்கிற மாதிரி கத்துனா? வலிக்குதுதான். வலிக்குதா? அது தெரியாம இருக்கதா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன் ஞாபகப்படுத்துறிய வித்து? நிலா, அம்மாவை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஏ விது, திடீர்னு இப்படி கேக்குற? சொல்லு. ஓளவுக்கு வேற யாரையும் பிடிக்காது விது. என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஓ அளவுக்கு எனக்கு வேற யாரையும் பிடிக்காது. எனக்கும் அப்படிதான். என் லைஃப்ல எல்லாமே நீதான் நிலா. இதுக்கப்புறம் வாழணுமான்னு நினைக்கும் போதுதான் நீ என் லைஃப்ல வந்த. நான் படிச்சது, லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணது, இன்னைக்கு தனியா ஒரு ஸ்கூலை ரன் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். இனி லைஃப்ல நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறப்போ நான் இருக்கேன்னு நீ வந்த. வித்து, அழக்கூடாது நீ. இல்ல நிலா, நீ தப்பு பண்றதா சொல்லி உன்னை நான் கண்டிக்கிறதெல்லாம் சும்மா. ஏன்னா நீ தப்பே செய்யறதில்ல, நீ ரொம்ப சரியா இருக்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. உன்ன மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க நிலா. நீ செய்யற விஷயத்துல உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ, அதனால உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துதான் நான் உன கண்ட்ரோல் பண்றேன். அதனால அம்மா மேல உனக்கு கோவமா? அம்மாலா பசங்க நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. நீ எனக்கு வேணும் நிலா, எப்பவும். உனக்கு சின்னதா ஒரு முள்ளு தச்சா கூட அம்மாவால தாங்க முடியாதுடா.
இப்போவும் தலையில இவ்வளவு பெரிய கட்டு, இவ்வளவு பெரிய காயம். இதுக்கு நீ காரணம் இல்ல, என் நேரம், நான் பண்ண தப்பு. பேசாம அந்த ஊர்ல இருந்திருக்கலான்னு இப்ப தோணுது. வந்ததுல இருந்தே பிரச்சனை. இதுவும் நல்ல ஊர் தான் வித்து, எனக்கு பிடிச்சிருக்கு. இனி இப்படி எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். என் உயிர் எனக்குள்ள இல்ல நிலா, அது உனக்குள்ளதான் இருக்கு. என்ன பத்திரமா பாத்துப்பியா? அம்மா, ப்ராமிஸ்.